தம் சகோதரன் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். சினம் அழிவை தரும். சினத்தால் அழிந்து போனவர்கள் வரலாற்றிலே பலர். இறையசவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இரண்டு வரி பாடல்கள் தான். உங்களுக்கு தெரிந்ததென்றால் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். உறவாடும் வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உலகாலும் தேவன் நெறிவாழும் இதயம் தெய்வம் தரிசனம் என்ற பாடல். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உலகாலும் தேவன் நெறிவாழும் இதயம் தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தெய்வ தரிசனத்தை உங்களுடைய முகத்திலே நான் பார்க்கிறேன். அது உண்மையா பொய்யா? நான் சொல்வது உண்மையா பொய்யா? உண்மைதான், உண்மையாக தான் இருக்கணும். ஒருவர் ஒருவருடைய முகத்தை பார்க்கின்ற போது நாம் கடவுளை பார்க்க வேண்டும். அதுதான் தெய்வ தரிசனம். அப்படி நாம் கடவுளை பார்க்க வேண்டுமென்றால் வாழ்வில் உறவு மிக மிக அவசியம். உறவே வாழ்வு, உறவே வாழ்வின் மையம். ஆகவேதான் இந்த என செய்தி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள், உங்கள் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளாதீர்கள் என்பதை அறுதியிட்டு கூறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். சினத்தால் அழிந்தவன் ஒருவர். இறைஸ்வேல் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டை 3ஆம் ஏண்டி ஆண்டு வந்தான். அவர் ஒரு நாள் நோயுற்று துன்புறுத்தப்பட்ட பொழுது அவரை கண்காணித்துக் கொள்வதற்காக மருத்துவர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். டாக்டர் ஜான் ஹண்டர் என்ற மருத்துவர், மனநல மருத்துவர் அவன். அதே வேளையில் அறுவை சிகிச்சை நிபுணரும் கூட. ஆனால் இந்த டாக்டர் ஜான் ஹண்டர் அவருக்கு அடிக்கடி கடினமான நெஞ்சு வலி வரும். டாக்டருக்கே நெஞ்சு வலியா? நெஞ்சு வலி வரும் அடிக்கடி. அதற்கு காரணம் என்னவெனில், அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற கடும் சினம். அந்த கடும் சினத்தினால்தான் அவன் அடிக்கடி நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்டு துடிதுடித்து இருப்பான். அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பரிடம் இவ்வாறு கூறுகின்றான், என்னுடைய உயிரானது எனக்கு சினம் மூட்டுகின்றவர்களுடைய கைகளில் உள்ளது என்று சொல்வான். என்னுடைய உயிரானது எனக்கு சினம் மூட்டுகின்றவர்களுடைய கரங்களில் கைகளில் உள்ளது என்று சொல்வான். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் ஒரு பெரிய அரங்கில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இவரும் அதில் பங்கேற்றான். அந்த கலந்துரையாடலில் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் டாக்டர் ஜான் ஹண்டருக்கும் இன்னொருவருக்கும் ஒரு சிறு கருத்து வேறுபாடு நேர்ந்தபோது ஜான் ஹண்டர் சினம் கொண்டான்.
சினம் கொண்டவர் தன்னுடைய கருத்து தான் சிறந்த கருத்து என்று வாதாடினார். இரு தரப்பில் அவரும் தன் பகுதிக்கு என்னுடைய கருத்து தான் சிறந்த கருத்து என்று அவர் வாதாடினார். சினம் மூண்டவராக அவரை அடிக்க எழுந்தார். யாரு? டாக்டர் ஜான் ஹண்டர். அங்கே இருந்தவர்கள் அவர்களை தடுத்தார்கள். ஒரு வழியாக அந்த கலந்துரையாடல் நடைபெற்று முடிந்தது. அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்கு சென்ற பொழுது டாக்டர் ஜான் ஹண்டர் அந்த அரங்கத்தை விட்டு ஒரு சில அடி தூரம் நடந்திருப்பான். அப்பொழுது அவருக்கு ஏற்பட்டது கடினமான நெஞ்சுவலி. அந்த நெஞ்சுவலியால் துடிதுடித்து போனார். கீழே விழுந்தான். இறந்து போனார். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, சினமானது எவ்வளவு கொடியது என்று டாக்டர் ஜான் ஹண்டருடைய வாழ்வே நமக்கு ஒரு சான்று. இது மட்டுமல்ல, வரலாற்றிலே பல சான்றுகள் இருக்கின்றன. இன்று நாம் இந்த இறை வழிபாட்டை ஆரம்பித்து இந்த இறை வழிபாட்டிலே வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரையும் பார்த்து, சினம் கொள்ளாதீர்கள், சினம் கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று கூறுகின்றார். ஆகவே இதை எதை வைத்து கூறினார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டங்கள் அனைத்தும் பிறரை பழிவாங்கக்கூடியதாக இருந்தது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று மோசே எங்களுக்கு கட்டளை கொடுத்தான் என்று வாதாடுவார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் மறைநூல் அறிஞர்களும் கேள்வி மேல் கேள்விகளை கேட்பார்கள். கிரேஸ்வில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமுராபி என்ற ஒருவன் இருந்தான். அமுராபியின் சட்டம் காட்டுமிராண்டித்தனமான சட்டம். அவன் ஒரு ஊரிலே இருக்கின்ற ஒருவன் இன்னொரு ஊரிலே போய் ஒருவனை அடித்து வந்தான் என்றால், இந்த அமுராபியின் சட்டம் காட்டுமிராண்டித்தனமான சட்டம் அந்த ஊரில் இருக்கின்ற ஒருவரை மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கின்ற அனைவரையும் அடிக்கலாம். அதுதான் அமுராபியின் சட்டம். ஒருவனை கொலை செய்தால் அந்த ஊரில் இருக்கின்ற அனைவரையும் கொலை செய்யலாம். அதுதான் அமுராபியின் சட்டம். அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றி மாற்றி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உன் ஒரு பல்லை எடுத்தார் என்றால் ஒரு பல்லை தான் நீர் எடுக்கலாம், எல்லா பல்லையும் நீர் எடுக்க கூடாது. ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று ஆண்டவர் சொன்னார். எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் சினம் கொள்ளாதீர், சினம் கொள்ளுகின்றவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை மட்டும் நாம் மனதில் இருத்தி, நாம் இதுவரை எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம்? உறவே வாழ்வின் மையம். இந்த உறவு மேம்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம் என்றால், ராம்ராஜ் காட்டன் அப்படி என்று சொல்வார்கள். ராம்ராஜ் காட்டன் அணிந்தால் உறவுகள் மேம்படும் அப்படி என்று சொல்வார்கள். விளம்பரத்தில் ராம்ராஜ் காட்டன் அணியுங்கள், உறவுகள் மேம்படும். கட்டிக்கோ ஒட்டிக்கோ, உறவுகள் மேம்படும் அப்படி என்று அல்ல. ராம்ராஜ் காட்டனை அணிவதால் உறவுகள் மேம்படுவதில்லை. ஆகவே மாற்றாக அணிகின்ற உடையில் மாற்றம், அது வெளிப்புறத்தில் மாற்றம், வெளிப்புற செயல்களில் மாற்றம் இருக்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக அதை துறக்க வேண்டிய மாற்றம், உள்புறத்தில் துறக்க வேண்டிய மாற்றம். ஆகவே வெளிப்புற செயலானது நம்முடைய
வெளிப்புற செயலானது தூய்மையாக நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதே போல உள்ளத்தில் இருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளும் தூய்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த சட்டங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்றால், பழைய ஏற்பாட்டு சட்டங்களை எல்லாம் வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒதுக்கிவிடவில்லை. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்களோடு தன்னுடைய சட்டத்தையும் இணைத்துக் கொண்டார். அந்த சட்டமானது மனிதநேய சட்டமாக அதை மாற்றினார். பழைய ஏற்பாட்டு சட்டம் கொலை செய்கின்றவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்று பழைய ஏற்பாட்டு சட்டம் கூறுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து மனிதநேயமிக்கதாக, உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது நீங்கள் சினமுற்றால் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவீர்கள், உங்கள் சகோதர சகோதரிகளை முட்டாளே என்று சொன்னால் தலைமை சங்கத்துக்கு தீர்ப்புக்குள்ளாவீர்கள், அறிவிலேயே என்று சொன்னால் எரிநகரத்துக்கு உள்ளாவீர்கள் என்று சொன்னார். இதென்ன சுலபமான சட்டமா? இந்த சுலபமான சட்டத்தை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம்? சுலபமான சட்டம் அல்ல. சினம் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கிறது, கோபப்படுகிறோம், எல்லாவற்றுக்கும் கோபப்படுகிறோம் இல்லையா? கோபம் குடியை கெடுக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் கோபம் குணத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்வார்கள். கோபம் உள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சினம் என்பது ஒருவருடைய வாழ்வை அழிக்கிறது, ஒருவருடைய எண்ணங்களை அழிக்கிறது, ஒருவருடைய செயல்பாடுகளை அது தடுக்கிறது, உறவு வாழ்க்கையில் அது தடை போடுகிறது. ஒருவன் எப்ப பார்த்தாலும் குடும்பத்தில் கோபப்பட்டு இருக்கிறார் என்றால், குறிப்பாக ஒரு தந்தையோ ஒரு கணவனோ கோபப்பட்டு இருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அமைதியாக வாழ முடியுமா? வாழ முடியாது. பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ முடியுமா? சமாதானத்தோடு வாழ முடியுமா? முடியாது. இவரோடு வாழ்வதை விட்டுவிட்டு நாம் இவரை விட்டு வெளியேறி விடலாம் என்று அவருடைய துணையாரும் நினைப்பதுண்டு, செயல்படுவதும் உண்டு. அதே போல பிள்ளைகளும் அலுவலகத்தில் இவர் சின்னமுட்டவராக இருக்கிறார் என்றால் அவரோடு நாம் சேர்ந்து வேலை செய்ய முடியாதுங்க. அவர் கோபக்காரர், கோபக்காரரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாது என்று சொல்லுவர் உண்டு. ஆனால் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, சினம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது அந்த வாழ்வில் மனநிலை பாதிக்கப்படுகிறது. மனதின் அடித்தளமாக இருக்க வேண்டிய மகிழ்ச்சி, சிரிப்பு, நிறைவான வாழ்வு, அமைதியான வாழ்வு, இவையெல்லாம் அற்றுப்போகிறது. ஆகவேதான் இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் அறுதியிட்டு கூறுகின்றார். இந்த இறைச்செய்தியில் மூன்று விதமான கருத்துக்களை அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, கோபம், வன்சொல், பிளவு மனப்பான்மை, இவற்றையெல்லாம் உடனடியாக களைய வேண்டும். நம் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் உடனடியாக களையப்பட வேண்டும். கோபம், வன்சொல், பிளவு மனப்பான்மை, காலதாமதம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றான். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றன. ஆகவே இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும். கோபத்தை நாம் நீக்க வேண்டும். அந்த கோபமானது வன்சொல்லை பிறப்பிக்கிறது. ஒரு தாயினுடைய பிள்ளைகள் போல இதெல்லாம் ஒட்டி பிறந்தவை. கோபம் இருக்கின்ற இடத்தில் வன்சொல், வன்சொல் இருக்கின்ற இடத்தில் பிளவு மனப்பான்மை உருவாகிறது. ஈஸ்வரன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வன்சொல் எதனால் உருவாகிறது என்றால், நம்முடைய சினத்தால். ஒருவரை பற்றி நாம் தவறான புரிதல்களோடு ஒருவரை பெயரை நாம் கெடுக்கிறோம் என்றால் இந்த வன்சொல், கோபம், கோபத்தின் விளைவு வன்சொல், பிளவு மனப்பான்மையை அங்கு உருவாக்குகிறது.
ஒருவருடைய வளர்ச்சியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவருடைய அந்த வளர்ச்சியை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிறர் மட்டில் நமக்கு எந்த விதமான நட்புறவும் இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்ற போது, இந்த கொலை செய்பவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான், அதே போல சினம் கொள்ளுகின்றவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். அந்த சினத்தினால் வருகின்றவை மனத்தாங்கல், ஒருவர் ஒருவரிடத்திலே ஏற்படுகின்ற மனத்தாங்கல், ஒருவரை ஒருவரை பழித்து ஒருவர் ஒருவருடைய குற்றம் குறைகளை அதையெல்லாம் வெளிக்கு கொண்டு வந்து அவரை அவமானப்படுத்துவது, கோபம், கடும் சொல், சினம், இவையெல்லாம் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவருடைய பெயரை நாம் கெடுப்போம். இதுதான் நம்முடைய வாழ்வின் மையமாக வைத்து நாம் செயல்படுவோம். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவருடைய பெயரை நாம் கெடுப்போம். இல்லாதது பொல்லாததெல்லாம் நாம் சொல்லுவோம், பழியை தீர்த்து கொள்வோம். இதனால் தான் ஏற்ற தருணம் என்று அதற்காக வழிகளை நாம் தேடிக்கொண்டிருப்போம். அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றான். ஆகவே ஒருவன் கொலை செய்வது எவ்வளவு கொடூரமான பாவம் என்றால், அவனுடைய பெயரை கெடுப்பது அதைவிட கொடூரமான பாவம், கொலை செய்வதற்கு சமம் என்று ஆண்டவன் கருதியிட்டு கூறுகிறான். ஒருவருடைய பெயரை நாம் கெடுக்கிறோம் என்றால் அது கொலை செய்வதற்கு சமம். இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை ஆசிரியர் திட்டுகின்றார் என்றால், ஆசிரியர் கண்டிக்கிறார் என்றால், ஆசிரியர் என்னை திட்டிவிட்டார், ஆசிரியர் என்னை கண்டித்து விட்டார், ஆகவே நான் உயிரோடு இருந்து என்ன பயன் என்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லவா? அது முட்டாள்தனமான காரியம். ஒருவன் தவறு செய்கின்ற போது அதை தட்டி கேட்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒருவன் தன் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து நிலைகளிலும் ஒரு குறை நடைபெறுகிறது என்றால், ஒரு குற்றம் நடைபெறுகிறது என்றால், அதை அவர்கள் தட்டி கேட்க வேண்டும். அந்த குறையில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அந்த தீமையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அதற்காக கோபப்படலாம். அந்த கோபமானது பிறரை திருத்துகின்ற வழியில் இருக்கின்ற கோபமாக இருக்கலாம் என்பதையும் ஆண்டவர் குறிப்பிட்ட வேளையில் அவர் கோபப்பட்டார். எருசலேம் நகரத்தின் கோவிலுக்குள் சென்றபோது அந்த கோவிலை வணிக கூடாரமாக ஆக்கியிருந்த அனைவரையும் சாட்டையால் பின்னி அங்கிருந்து துரத்த தொடங்கினார் அல்லவா? என் இல்லத்தை சந்தைக்கூடமாகிவிட்டீர்கள், வணிக கூடமாக ஆக்கிவிட்டீர்கள், என் தந்தையின் இல்லம் இறை வேண்டலின் வீடு, அதை மாசுபடுத்தி விட்டீர்கள் என்றுதான் ஆண்டவர் அங்கே செயல்படுவதை நாம் காணுகிறோம். ஆகவே இறையேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கோபத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக மிக நல்லது. இதைதான் சீராக் ஞான ஆகமத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகின்ற போது, நாக்கே ஒருவருக்கு வீழ்ச்சியை கொடுக்கிறது, நாவால் மற்றவர்களுக்கு கண்ணி வைக்காதே. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை, அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. ஊதும்போது தீப்பொறியானது பற்றி கொழுந்துவிட்டு எரிகிறது, அதிலே காரி உமிழ்கின்ற போது அந்த தீயானது அணைந்து போகிறது. இந்த இரண்டு வினைகளும் உங்களுடைய வாயிலிருந்து தான் புறப்பட்டு வருகின்றன, உங்கள் வாயிலிருந்து தான் புறப்பட்டு வருகின்றன. சீராக் ஆகமத்தின் ஆசிரியர் இவ்வாறு குறிப்பிடுகின்ற போது, 5:13-14 இறைவசனம், 27:30 இறைவசனம், 28:7-12 இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவையால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் வடக்கத்தோடு இருக்க வேண்டும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடி என்று வான்புகள் வள்ளுவர் குறிப்பிடுவார். சினமன் என்னும் சேர்ந்ததை கொல்லும் என்று சொல்வான். சினம் யாரையெல்லாம் சேர்த்திருக்கிறதோ
அது அவரை கொல்லும் என்று சொல்லுகின்றான். அதே சீராக் ஆகமத்தினுடைய நான் ஆகமத்தினுடைய ஆசிரியன் 14:1 இறைவசனத்தில் நாவால் தவறு செய்யாதவன் பேறு பெற்றவர் என்று குறிப்பிடுகின்றான். ஆகவே இறையஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கோபத்தினால் நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக் கொள்கிறோம். அந்த கோபத்தினால் வருவது அழிவு. அதே வேளையில் நாம் ஒருவரை ஒருவரை மன்னிக்கின்ற பொழுது, அந்த மன்னிப்பை நாம் தேடுகின்ற பொழுது, அது மாமருந்தாக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து அனைவரையோடும் நல்உறவை ஏற்படுத்தி கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறைவார்த்தை வழியாக நம்மை சிந்தித்து செயல்பட அழைக்கின்றார். உறவோடு வாழும் உள்ளங்கள் அனைத்தும் தெய்வ தரிசனம். ஆகவே வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் தெய்வ தரிசனத்தில் நிலைத்து நிற்கின்றார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தெய்வத்தின் தரிசனங்களாக விளங்க இந்த தவக்காலத்தில் நம்மையே நம் மனதை மாற்றிக்கொள்ள, நம் வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற இறைவார்த்தை வழியாக நாம் வாழ்வு பெற அழைக்கின்றார். சாவை ஏற்றுக்கொள்ள அல்ல. ஆகவே தீயோன் தம் தீய வழியிலிருந்து திருந்தி மனம் வருந்தி பாவங்களை விட்டு நேர்மையான காரியங்களை செய்து இறைவனுடைய அருளை நாம் பெறுவோம். அதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.